சார். நீங்க? நான் சூர்யாவோட அப்பா, இது அம்மா. நீங்க தான் பிரியாவா? ஆமா அங்கிள். வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. அப்பா, சூர்யாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கங்க. வாங்கம்மா. வாங்க உட்காருங்க சார். உட்காருங்கம்மா. உட்காரு. பரவாயில்லங்க. சந்திர போய் காஃபி கொண்ட. சரிங்க. நாங்களே உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சோம், நீங்களே வந்துட்டீங்க. என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இந்தாங்க. சார், உங்கள் பொண்ணும் என் பையனும் சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணலாம். என் பையன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான் சார். என் பையன் யார் தெரியுமா? பிரில்லியன்ட் ஃபெலோ, மிகப்பெரிய ஆளாக வருவா சார். இப்போ வேணும்னா நீங்கள் பார்த்த அமெரிக்க மாப்பிள பெருசாக தெரியலாம். அவர் 1000 கோடிக்கு சொந்தக்காரராக இருக்கலாம். ஆனால் என் மகன் என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்காவை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு வருவான். இது நிச்சயம் நடக்கும். அதனால தயவு செய்து கெஞ்சி கேட்கறோம், இந்த ஏற்பாடுலாம் நிறுத்திடுங்க. என்னங்க அர்த்தங்க தனமா பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி ஊரெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்தன்னு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? நீங்களே பைத்தியம்னு வெச்சுக்கோங்க. ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் மூச்சு நிற்கும் போது சாகிறது இல்லைங்க. தான் பெத்த பிள்ளைங்க கண்ணில் கண்ணீரையும் முகத்தில் வருத்தத்தையும் பார்க்கும்போதே செத்துடுறாங்க சார். அதுக்கு பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்கணும். என் பொண்ணை ஒழுக்கமா வளர்த்துருக்குறேன், அதனாலதான் நான் பார்த்துருக்கிற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். ஆனா உங்க பையன் ஊர் ஊரா பொறிக்க தனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேச்சை கேட்டு வந்து நீங்களும் இங்க பொறிக்க மாதிரி பேசுறீங்க. என்ன பேசுற நீ? என் பையனை காலேஜுக்கு படிக்க ஆரம்பிச்சேன், உன் பொண்ணுதான் என் பையனை லவ் பண்ணிருக்கா? நீ பாட்டுக்கு வேற ஒரு வசதியான பையன் கிடைச்சா அவனை விட்டுட்டு போயிடுவேன். என் பையன் பைத்தியக்கிற மாதிரி அழைவா, அதை நான் பார்த்து சும்மா இருக்கணும். உன் பொண்ணு என் பையனை தான் லவ் பண்ணணும், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும். மீறி ஏதாவது நடந்துச்சு தாலியை கட்டுறதுக்கு ஒருத்தன் வருவான்ல, அவனுக்கு கை இருக்காது. தாலியை வாங்கறதுக்கு உன் பொண்ணுக்கு கழுத்து இருக்கா? என்ன மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்டி பாக்குறதாவே வச்சுக்க, என் பிள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்க பொண்ணு அழகா இருக்கிறதுனாலதான அமெரிக்கா மாப்பிள ஆசைப்பட்டான்னு சொல்றீங்க? எனக்கும் நாங்க பண்றது தப்பு மாதிரி தான் தெரியுது. எல்லாத்தையும் மறந்துடுங்க, எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. என்ன பிரச்சனை? இல்லப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இங்க பாருப்பா, உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் வருவான், தெரு வரைக்கும் சொந்த பந்தங்கள் வருவாங்க, வாசப்படி வரைக்கும். ஆனா உங்க மனசுக்குள்ள போய் பிரச்சனை என்னன்னு தீர்த்து வைக்கிறது பெத்தவங்களால தான் முடியும். இது ஏப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ஒரு பொண்ண லவ் பண்ணல லக்ஷ்மி. ஆசை கனவு காதலி உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சுதான் அப்செட்டா இருந்தேன். அவளை மீட்டு கொண்டுட்டு வந்து உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன்ப்பா. ஏப்பா சூர்யா, இந்த காதல்லாம் ஒரு வருஷமா தானே நடந்துட்டு இருக்கு. நானும் உங்க அம்மாவும் உன்னை பத்தின கனவு லட்சியம்னா நீ பிறந்த நாள்ல இருந்து நினைச்சிட்டு இருக்கோம்.
எங்களோட கனவெல்லாம் நீ இப்ப பண்ற இந்த ப்ராஜெக்ட்ல பெருசா ஜெயிக்கணும், சாதனை படைக்கணும். அந்த கனவு நனவானதுக்கு அப்புறம் தான் உன் காதலியும் உங்க அம்மா உங்ககிட்ட ஒப்படைப்பா. ஓகேவா பாஸ்? ஏ கம் ஆன் மேன், கெட் அப். இட்ஸ் ஓகே மேன், இட்ஸ் ஓகே. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா? இல்லப்பா, தப்பு ஏமலையும் இருக்கு. இந்த வயசுல உனக்கு என்ன வேணும்னு நானும் யோசிச்சிருக்கேன். டாடி ஒரு நிமிஷம். ஆ ஹலோ சொல்டா. அப்படியா? வாவ், தேங்க்ஸ்டா. இனிமே இந்த வீட்டுல நீ மருமக இல்லை, பாத்து வாடா. ஏன்டா இப்படி ஓடி வர? அப்பா அண்ணனோட ப்ராஜெக்ட் மலேசியா காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கு. அப்படியா? ஆமாப்பா. ஏய் சூர்யா, உன் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சாப்பா, இன்டர்நேஷனல் காம்படிஷன், நீ மலேசியா போறியா? ஏய் சூப்பர், வெரி குட். எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த யோசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. என்னமா? என் கல்யாண ஏற்பாட்டுக்கு எல்லாம் செலவு பண்ணது அந்த அமெரிக்க மாப்பிள்ளதான். அவருக்கு இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாரையும் தெரியும். கல்யாணத்துக்கு இன்னும் 30 நாள் இருக்கு. சப்போஸ் நான் வீட்டை விட்டு வந்த விஷயம் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டார்னா? ஆமாமா, நீ சொல்றது சரிதான், யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இப்போ என்ன பண்ணலாம்? இல்ல அங்கிள், சூர்யா எப்படியும் ப்ராஜெக்ட் விஷயமா மலேசியாக்கு போறார்ல. ஆமா, நீங்க தப்பா நினைக்கலனா நானும் சூர்யா கூட மலேசியாக்கு போலாமா? அது எப்படிமா? சரியா வருமா? ஆண்டி எம்எல நம்பிக்கை வைங்க ஆண்டி. இல்ல அதுக்கு சொல்லலம்மா. ஆண்டி கல்யாண தேதி முடிகிற வரைக்கும் நானும் சூர்யாவும் மலேசியாக்கு போய் ஹைட் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா மாப்பிள்ளையால எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது ஆண்டி. அது ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். சரிம்மா, ஏதோ நல்லது நடந்தா சரி. டாடி ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட் விஷயமா மலேசியா போறாங்க சரி, ஆனா வரும்போது அடிஷனல் ப்ராஜெக்டோட வந்துட கூடாது. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்குமா? அங்க போ. சாரி. சாரி. இடியட். சூர்யா, ஏன் அவ்வளவு கோவப்பட்ட? என்ன காரியம் பண்ணிட்டு சிம்பிளா சாரிங்கறா? நான் எப்படி சாரி கேட்டேன்னு பார்த்தல்ல? இந்த கோவம் தானே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எப்பவுமே உனக்கு தான், நீ முதல்ல அந்த ப்ராஜெக்ட் முடி போ. ஓகே. நீ ரெஸ்ட் எடு. ஓகே.